ஏ கைஸ் இன்னைக்கு நம்ம தாறுமாறான சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபிலிமை பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் செல்லார். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பால் அடைஞ்ச பங்களா மாதிரி ஒரு வீட்டை ஒன்று காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி ஒரே ஒரு வாரம் மட்டும் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வந்திருக்கிறாங்க. சம்திங் ஏதோ ஒர்க் விஷயமா இந்த இடத்துல ஸ்டே பண்ணுற நிலமை. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பொண்ணு, அம்மாவோட பேர் கிரியா, பொண்ணோட பேர் எல்லி. எல்லிக்கு இந்த இடத்துக்கு வர்றதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அம்மா இந்த ஓட்டை வீட்டில் தங்குறதுக்கு நான் பெசாம ஊர்லேயே இருந்திருப்பேன் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கிரேயாவும் ஒரு வாரம் தானே பொறுத்துக்கோ அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராங்க. வீட்டை பார்த்தாலே சம்திங் அன்யூசுவல் தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட பொருள்லாம் இங்கே தான் இருக்கும். அதெல்லாம் கிரேயாவோட ஹஸ்பண்ட் பிரேயனும் அவங்களோட கடிச்சு பையன் ஸ்டீவனும் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வந்த எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஓகேவா தான் இருக்கு. எல்லிக்கு மட்டும் வீடை பார்த்தாலே கொஞ்சம் வந்து பிடிக்கலங்கிறதோட கெவினை பத்திரமா பார்த்துக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காண்டி வற்புறுத்தி எல்லியும் கூட்டு வந்திருப்பாங்க. எல்லாரையும் சுத்தி பார்த்துட்டாங்க. அங்கனக்குள்ள ஒரே ஒரு ரூம் மட்டும் பூட்டியே கிடக்குது. எல்லியும் எல்லா ரூமும் திறந்துருக்கு, இந்த ரூம் மட்டும் ஏன் பூட்டியிருக்கு அப்படின்னு எல்லாருமே அந்த ரூமுக்குள்ளயும் விறுவிறுனு போயாச்சு. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா செல்லார் ரூம். நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ரூம்னு சொல்லிக்கலாம். இந்த வீட்டில் கொஞ்சம் வித்தியாசமா மெயின் போர்ட் சுவிட்ச் எல்லாம் இங்கனக்குள்ளதான் வந்து வச்சிருக்காங்க. சம்திங் ஏதாவது கரண்ட் இஷ்யூ வந்தா கூட இங்க வந்து சரி செஞ்சாகணும். கிரேயும் சரி வாங்க நம்ம வந்து சாப்பிட போலாம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு எல்லாரும் வந்து கிளம்பிடுறாங்க. எலி மட்டும் உள்ளே நின்றுட்டு இருப்பா. அந்த இடத்துல ரூம் ஆட்டோமேட்டிக்காவே க்ளோஸ் ஆயிருது. எலியும் ஸ்டீஃபன் தான் ஏதாவது லாட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா அப்படின்னு ஸ்டீஃபன் ஒழுங்க கதவு தர அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பா. ஆனா உண்மையிலேயே ஸ்டீஃபன் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டான். இப்ப அந்த செல்லா ரூம் ஃபுல்லா இருட்டா இருக்கு. மொத்தமே 10 படிக்கிட்டு தான் இருக்கும். அந்த 10 படிக்கட்டில் யாரோ நடந்து எல்லி கிட்ட வர்ற மாதிரி எல்லி ஃபீல் பண்ணுறா. ஆனால் அதுக்குள்ளேயும் பிரேயன் கதவை ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. எல்லி இப்போ கூட ஸ்டீஃபன் தான் கதவை முடிட்டான் அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டேன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். கிரேயும் பொண்ணு ரொம்ப கோவத்தில் வந்து போகிறா. நம்ம சமாதானம் பண்ணலாம் அப்படின்னு எல்லி கிட்ட போயிட்டு உட்காடுறாங்க. கிரேயா எல்லி கிட்ட ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணுங்களாம் பீச்சில் உட்காந்துட்டு ஆல்கஹால் சாப்பிட்ற மாதிரி ஏதோ ஃபோட்டோ இருக்குது. பயங்கரமாக ட்ரெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கிரேயும் பிரேயனும் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்க்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டு பேருக்கும் நைட் ஷிஃப்ட்டு, அதனால் கேவினை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க. சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எல்லிக்கு இந்த வீட்டுல இருக்க சுத்தமா பிடிக்கல. எதுக்குடா என்னை தொல்லை பண்றீங்க அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. போதைக்கு நம்ம எல்லியும் ஸ்டீவனும் தனியா தான் இருக்கிறாங்க. எல்லியுமே அவ ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு சாரி இன்னைக்கு என்னால வர முடியாது நீனே பேசி இருக்கும்போது சைடு ஒரு சத்தம். அது வேற யாரில் கெவின் தான். கெவின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டு தலையோட எலும்பு கூட மண்டையில போட்டுட்டு பயமுடுத்த ட்ரை பண்ணிருப்பான். பயவுலேக்கு அக்காவை பயமுடுத்து பாக்கிறதால அவ்வளவு சந்தோஷம் நினைக்கிறேன். ஓகே, இப்ப கீராவும் பிரேயனும் ஆபீஸ்ல தான் இருக்கிறாங்க. பீச்சில் உட்காந்து ஒரு பொண்ணு வந்து ஒயின் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி போட்டோ இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கிறத கண்டுபிடிச்சு இந்த ஊருக்கு எல்லாரும் வந்திருப்பாங்க. கெவினுமே இதை மட்டும் எடுக்கல, ஒரு ரேடியோவையும் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அது கிட்ட கூட்டு போக எலியும் அதை பார்த்துட்டு கண்ட்ரி ப்ரூட் இது ரேடியோ இல்ல சோனோகிராஃபி ஒரு பாட்டை போடும் அப்படின்னு பாட்டை பிளே பண்ணி பார்த்தேன்னா உள்ளக்க ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து சொல்ற மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த மியூசிக் டிஸ்க்லேயும் அந்த ஈக்குவேஷனை அப்படி எழுதி வச்சிருப்பாங்க. இதை கேட்கலாம் எலிக்கு பொறுமை இல்லை, என்னால டிவி பார்க்க ஆரம்பிச்சிருவா. ஸ்டீஃபன் தூங்க போயிட்டா நினைக்கிறேன். ஆல்லாத நேரத்தில் பேய் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. இப்போ சம்திங் அன்யூசுவலா ஒரு விஷயம் நடக்கு. யாரோ அஸ்கி வயசுலாம் பேசுற மாதிரி அங்க இருக்கிற லைட்லாம் விட்டு விட்டு எரிஞ்சு இருக்கும். ஒரு நேரத்தில் சடனாக இருது. சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லிக்கு சுத்தமாக புரியல. உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு அம்மா இந்த மாதிரி லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சுமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி ஃபோன் அடிக்க கீரை ஆல்ரெடி மீட்டிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறா. அதனால் நீ என்ன பண்ணு, கீழே இருக்கிற செல்லார் ரூமில் மெயின் ஆஃப் ஆகிருக்கும், அதை போய்ட்டு திருப்பி ஆன் பண்ணி விடு. இந்த மாதிரி சொன்னதுக்கு எல்லி ரொம்ப பயப்படுறா. என்னால் போகவே முடியாது நீ அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. கீராவும் உள்ள 10 படிக்கட்டு தான் இருக்கு. அம்மா ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீ ஒவ்வொரு படிக்கட்டாக இறங்கி மெயினை போட்டு மேலே வந்துக்கோ அப்படின்னு சொல்ல இங்கே எல்லியுமே ஆல்ரெடி இந்த படிக்கட்டில் ஏதோ ஒன்றை பார்த்து பயந்துருப்பா. இப்போ திருப்பி அந்த படிக்கட்டு வெளியே போயிட்டு அந்த மெயினை போடணும் அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லி 10th படிக்கட்டில் இறங்கிட்டா ஆனால் 11, 12, 13, 14 அப்படின்னு ஒவ்வொரு படிக்கட்டா எல்லி என்றா. அடுத்து ஃபோன் கட் ஆயிடுது. இங்கே கீராக்கு என்ன நடக்குது அப்படின்னு சுத்தமாக புரியல. நேராக போயிட்டு எல்லியை பார்க்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் எல்லியை தேடுறாங்க. எங்கேயுமே இல்லை எல்லி. செல்லார் ரூமில் பார்க்காங்க, அங்கே இல்லை. வீட்டுக்கு வெளியே பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லை. கீராக்கும் ஒருவேளை எலி பயந்து போய் ஏதாவது ரூமில் வந்து ஒளிஞ்சிருக்கலை அப்படின்னு வந்து பார்க்கறதுக்காண்டி எல்லா ரூம்லேயும் தேடுறாங்க, எந்த ரூம்லேயும் இருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் மாணி உதைக்கு இந்த வீடு ஃபாரஸ்ட் லொக்கேஷன்லாம் தான் இருக்குது. ஃபாரஸ்ட் ஃபுல்லாக வந்து தேடுறாங்க, எங்கேயும் எல்லி இல்லை. கீராவும் எல்லியோட ஷர்ட்டை கெட்டி பிடிச்சிட்டு என்னால் என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கதறி அழுகுறாங்க. பிரேயனும் எலி பக்கத்தில் தான் இருப்பா கவலைப்படாத அப்படின்னு நேராக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எலியோட
போட்டோவா போஸ்டர் மாதிரி போற வர எல்லா இடத்துலயும் ஒட்டி வைக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டா இப்போதைக்கு இந்த ஊர்ல ஏகப்பட்ட பொண்ணுங்க மிஸ்ஸிங்னா, உங்க பொண்ணுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா, அப்படி இருந்தா அதை விசாரிங்க. உங்க பொண்ணை பத்தி நாங்க விசாரிச்சதுல உங்க பொண்ணுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படினா ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கு, அந்த பொண்ணு தான் கடைசியா போன் வர பண்ணிருக்கா. மேபி அந்த பொண்ணை பக்கத்துக்காண்டி உங்க பொண்ணு கிளம்பிருக்கலாம், எதுக்கும் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்காங்க. கிரியா அவன் வீட்டுக்கு வரா, வெளியே சால்வேட் கோகுல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய கிரியா பாக்குறாங்க. அந்த ஒரு வார்த்தையை கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போதுதான் சம்திங் ஏதோ ரிலீஜியனுக்கு சம்மந்தப்பட்ட மித்தாலஜி பேஸ் பண்ணி ஒரு வார்த்தையா இருக்கு, அதை ஃபுல்லா கிரியா படிச்சு முடிச்சுக்கிட்டு இருக்க இங்க நம்ம கெவினும் அந்த செல்லார் ரூமுக்கு வெளியே ஒரு பாலை போட்டு விளாண்டுகிட்டு இருக்கிறான். கிரேயாவும் எதுக்கும் கெவின்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கெவினை கூப்பிடுறாங்க. கிரேயாவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நேற்று நைட்டு எல்லி எதுவும் வித்தியாசமா பண்ணாலா அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்க. கெவினும் எப்பவும் போல என் கூட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தா, நான் இந்த ரேடியோ செட்டை வந்து அக்காட்ட காமிச்சேன், அதுக்கப்புறம் தூங்க போயிட்டமா அப்படின்றான். சரி இங்கே நம்ம கிரேயாவும் எல்லியோட சோசியல் மீடியா பேஜில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. அங்கே எல்லா போஸ்ட்டுக்கிலையும் ஏகப்பட்ட பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லி ஏதோ கிளப்பில் சேர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன், அதனால காலில் ஒரு சிம்பிள் மாதிரி பச்சை குத்தி இருக்கிறா. சரி செல்லார் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு அந்த ரூம் சைட் போனால் ரூமுக்கு வெளியே ஒரு சிம்பிள் ஒன்று இருக்குது. சரி இது என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு யூவி லைட் எடுத்துகிட்டு செல்லார் ரூமுக்குள்ளேயே வந்து இறங்குறாங்க. உள்ள கீழே ஃப்ளோரில் வந்து பார்த்தோன்னா சம்திங் ஏதோ ஈக்குவேஷன் இருக்கிறதுலாம் கிரியா நோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ளோரில் சம்திங் ஸ்கெலிட்டனோட ஃபேஸ் பெயிண்டிங்லாம் வந்து இருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறம் கிரியாவுக்கு தூக்கி வரி போட்டுருது. போலீஸை கூட்டு வந்து எல்லாம் ரிசர்ச் பண்ண அந்த இடத்துல இருக்கிறது சாதாரண பெயிண்டிங் தான்மா, இதுக்கு முன்னாடி இருக்கிற வீட்டுக்காரங்க பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒருவேளை எல்லியை கடத்திருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டு கேவி அவனோட பெட்டில் சுவிட்சு போயிடுவான்னு நினைக்கிறேன், அதனால கிரியா கூட தூங்கலாம் அப்படின்னு கிரியா பக்கத்தில் வர எல்லி எப்போ தான் வருவா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நேரத்தில் படம் தூங்கிடுறான். போலீஸுமே எல்லியோட ஃபோனெல்லாம் ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்க, கடைசி காலம் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்க முடியும். சரி இப்போ கெவின் கொஞ்சம் காலையில் இருக்கும்போது பாலை வச்சு அந்த செல்லார் ரூமுக்கு வெளியே வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பான் இல்லையா, அந்த பால் செல்லார் ரூமுக்கு வெளியே வந்து கிடக்கும். அந்த பாலை எடுத்துகிட்டு செல்லார் ரூமுக்குள்ளே தூக்கிடுறாங்க. கிரியா பல தடவை செல்லார் ரூமுக்குள்ளே வந்து போயிட்டு வந்துட்டாங்க, பத்து படிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு பாலை பத்து படிக்கிட்டு இருக்கிற ஒரு படியில் ஊட்டி விடுனா பத்து தடவை டக் டக் இந்த மாதிரி சத்தம் கேட்கும். ஆனால் இதில் ஏகப்பட்ட சவுண்டு கேட்டுச்சு. இவங்களும் உள்ளக்க இறங்கி பார்ப்பாங்க, உள்ளக்க எந்த வித அறிகுறியும் இருக்காது. அந்த ஈக்குவேஷன் தான் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே அப்படியே மார்னிங் ஆயிடுது. நேற்றுக்கு நைட்டு பார்த்தா அந்த ஈக்குவேஷன் இன்னமும் அவங்கள உறுதிக்கிட்டே இருக்கு. இப்படியே ஒவ்வொரு ரூமாக வந்து பார்க்குறாங்க. எல்லா ரூமுக்கு வெளியும் தனியாக ஒரு சிம்பிள் மாதிரி வந்து போட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனுக்கு சம்மந்தப்பட்ட சிம்பிள் மாதிரியே நம்ம கிரியா கெஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி பிரேன்ட்ட சொன்னால் பிரே இன்னும் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, மனசுப்பட்டு குழப்பிக்கிட்டது அப்படின்றாங்க. இங்கே கிரேயானால ஏற்றுக்கிட முடியல. ரூமுக்கு வெளியே சிம்பிள்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் இமெயில் மூலியமாக இவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போக கிரேயாவோட ஃப்ரெண்டும் கொஞ்சம் டைம் கேட்பாங்க. கிரேயாக்கு இப்பவும் மீட்டிங் இருக்கும். கிரேயாவும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. போகும்போது கிரேயாவோட ஃப்ரெண்டும் ஒரு செகண்ட் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சம்திங் அந்த சிம்பிளை பற்றி இதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிம்பிள்லாம் ஜீவிஸ் மித்தாலஜி சேர்ந்த ஒரு சீக்ரேச்சரை குறிக்குது. அதோட பேர் லீவித்தன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிரேயாவும் இதை கேட்டதுக்கு அப்புறம் நேராக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா கேவினோட ஸ்கூல்லேருந்து ஃபோன் அடிச்சுப்பாங்க, மூக்குலேருந்து ரத்தம் விழுகுது அப்படின்னு. இப்போ அவன் வீட்டுக்கு வந்து கூட்டு வந்துட்டாங்க. கிரேயாவும் அந்த லீவித்தன் அந்த சீக்ரேச்சர் பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுறாங்க. பெருசாலாம் எந்த ஐடியாவும் நம்ம கிரேயாவுக்கு வந்திருக்காது. கடைசி அந்த சோனோகிராஃபியை போட்டு பாட்டு கேட்கலாம் அப்படின்னு நினைச்சாங்களோ என்னவோ சரி அதை போட்டு விட்டாங்க. எப்பவும் போல ஈக்குவேஷன் தான் ஒரு சயின்டிஸ்ட் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம கெவின் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பான். பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்ல இருந்து சம்திங் ஏதோ நம்பர்லாம் சொல்கிற மாதிரி சவுண்டு கேட்க கெவினுமே பக்கத்தில் போய்கிட்டு இருப்பான். அந்த அதில் கிரேயாவும் அந்த சோனோகிராஃபி எங்கிருந்து இருக்கு அப்படின்னு கெவின்கிட்ட கேட்கறதுக்காண்டி பக்கத்தில் வந்திருப்பாங்க. கெவினுமே இடத்த சொல்லியிருப்பான். அப்படி ஹாலுக்கு வந்துன்னா அந்த சயின்டிஸ்டோட ஃபோட்டோவை தொங்கிட்டு இருப்பாங்க. கீழே அவரோட பேர் அதே மாதிரி நிறைய சிம்பிள்லாம் வந்து பார்த்தாங்க இல்லையா எல்லாமே எழுதியிருக்கும். கிரேயாவும் நைட்டு ஃபுல்லாக அந்த சயின்டிஸ்டோட எல்லா டீட்டெயில்ஸையும் ரிசர்ச் பண்ணால் அவர் வந்து ஃபேமிலியோட இந்த வீட்டில் தான் வாழ்ந்துருக்காரு. ஆனால் மர்மமான முறையில் காணாம போயிருக்காரு, இன்னவரை கண்டுபிடிக்கல. தூக்க கலக்கத்தில் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு லைட் விட்டு தெரியுது, எப்பவும் போல கரண்ட் ஆஃப் ஆயிருது. இப்போதைக்கு கிரேயாவும் செல்லர் ரூம் போயிட்டு அந்த மெயின் வந்து ஆன் பண்ணும். செல்லர் ரூம் லாக் ஆயிருக்கும். செல்லர் ரூம்குள்ளே இருந்து கெவின் கூப்பிட்ற சவுண்ட் கேட்க இவங்களுமே சாவி போடுற இடத்து வழியாக கண்ணை வச்சு பார்க்காங்க. கிரேயா வெளியிருந்து பார்க்குற மாதிரி உள்ளே இருந்து யாரோ கிரேயாவை பார்த்ததை கிரேயா பார்த்து பயந்து போய் நிற்கிறா. கிரேயா கத்தனதை பார்த்துட்டு கெவினுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்போ அந்த செல்லர் ரூம்குள்ளே இருக்கிறது யார், அடுத்த செகண்டே பவர் ஆன் ஆயிடுது. அதே நேரத்தில் அங்கே இருக்கிற டோரும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. கிரேயாவும் ஒரு வேளை எலியாக இருக்குமோ அப்படின்னு உள்ளக கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க வெளியே டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி எல்லிக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா, படிக்கட்டு வெளியாக யாரோ நடந்து வர்ற மாதிரி
ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். அதே மாதிரி ஃபீலிங் இப்போ கிரேக்கு இருக்கு. கெவினுமே டோர் ஓப்பன் பண்ண எவ்வளோ கஷ்டப்படுறான். கடைசி சாவி வந்து பார்த்தீங்கன்னா டோருக்கு மேலே இருக்கும். எவ்வளோ எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனால் எடுக்கவே முடியாது. இங்கே கிரேயாவுமே அந்த டோர் பக்கத்தில் பயத்தில் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. என்னத்தில் பிரெயின் வந்துடுறான். கெவினுமே பிரெயின்ட்டு அம்மா உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த சாவியை எடுத்து டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் கிரேயா அவங்க ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருப்பாங்க. இங்கே பிரெயனுமே ஏன் முன்ன மாதிரி இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு கிரேயா கிட்ட கேட்க, கிரேயாவுமே அந்த செல்லர் ரூமில் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம பிரெயனுமே செல்லர் ரூமுக்கு வந்து போயிடுறான். உள்ளுக்க கொத்து முடி மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அதனால் திருப்பியும் மேலே வந்துடுறான். அடுத்த நாள் கிரியா எப்படி அந்த ஈக்குவேஷனை பற்றி கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு நேராக ஒரு ப்ரொஃபஸரை பார்க்க ஒரு பெரிய காலேஜுக்கு வந்து போயிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக மீட்டும் பண்ணியாச்சு. அந்த ப்ரொஃபஸருமே அந்த ஈக்குவேஷனை வாங்கி பார்த்ததுக்கப்புறம் கிரேயாவும் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட எப்படியாவது இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடுங்க. இப்போதைக்கு கிரேயாவோட மைண்ட் தாட் என்னென்னா, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணனா எலி திருப்பி கிடச்சிருவா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த ப்ரொஃபஸருமே முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணி பார்ப்பாரு. அவரால் முடியாது, கொஞ்சம் டைம் கேட்காரு. அது மட்டும் இல்லாமல் கிரேயா வீட்டில் ஒரு ப்ரொஃபஸரோட ஃபோட்டோ வந்து தொங்கிட்டு இருக்கு இல்லையா, அது 12th செஞ்சுரியில் இருக்கிற ஒரு சயின்டிஸ்டோட ஃபோட்டோ. அவர்னால தான் அந்த ஈக்குவேஷன் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கான ஆன்சரை சொல்றதுக்கு முன்னாடி மர்மமான முறையில் அவர் காணாமல் போயிட்டாரு. கிரேயாக்குமே அந்த வீட்டோட கிஸ்டி ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. கடைசி இந்த ப்ரொஃபஸருமே ரொம்ப நேரம் அந்த ஈக்குவேஷனை பார்த்துட்டு அந்த டி அப்படிங்கிற சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமென்ஷனை தான் குறிக்குது, நான் என்னமோ ரிசர்ச் பண்ணுறேன், வீட்டுக்கு போயிட்டு இந்த கார்டில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் அடிங்க அப்படின்னு வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. கிரேயாவுமே வீட்டுக்கு வந்துடுறான். அடுத்து திருப்பி அந்த ப்ரொஃபஸருக்கு ஃபோன் அடிச்சா அவரால் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியிருக்க முடியாது, சாரி கேட்டுறாரு. இங்கே கெவினும் பிரெயினும் ஒரு ட்ரோன்ஸ்லாம் வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கிரேயாவுமே தீவிரமாக அந்த ஈக்குவேஷனை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க பிரெயினுமே பார்த்துட்டு எதுக்கு தேவையில்லாதானே பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க, போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க, சும்மா மைண்டை போட்டு குழப்பி பைத்தியம் ஏறத அப்படின்னு சொல்ல கிரேயாவும் பிரெயினை அந்த ஈக்குவேஷன் இருக்கிற இடத்துக்குலாம் கூட்டு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கெவினுமே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளாண்டுக்கிட்டு இருக்கான். அப்போ கெவினுக்கு அவன் ரூமில் இருக்கிற அந்த சீக்ரெட் ரூம்லேருந்து திருப்பியும் அந்த நம்பர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் பிரெயினுக்கும் கிரேயாக்கும் பயங்கர ஃபைட் போய்கிட்டு இருக்க கிரேயாவும் அந்த சோனோகிராஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிருப்பா. அந்த நேரத்தில் சுற்றியில் கொண்டு அந்த ஈக்குவேஷனை பிரெயின் உடச்சி தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஈக்குவேஷன் இந்த மாதிரி மித்தாலஜி இப்படி சொல்லி சொல்லி பிரெயினோட நிம்மதியே போச்சு. இப்போ அந்த சோனோகிராஃபிலேருந்து அந்த வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக இங்கே கேவினுமே அந்த சீக்ரெட் ரூம் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கான். உள்ளக்க இருந்து எல்லி மாதிரி ஒரு பொண்ணு வர எல்லி அப்படின்னு கெவின் கூப்பிட, உள்ளக்க இருக்கிறது எல்லி இல்லை அதனால் பயங்கரம் கத்திடுறான். இங்கே பிரேயனும் கிரேயாவும் பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. கெவினுமே உள்ளக்க எல்லி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தோமா அப்படின்னு சொல்ல இப்போ தான் பிரேயனுக்கு இதோட சீரியஸ்னஸே புரியுது. இப்போ கிரேயாவும் ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறாங்க. யாரை பார்க்க போகிறாங்க அப்படின்னா கிரேய மாதிரி இந்த லேடியும் ஒரு காலத்தில் அந்த வீட்டில் வாழ்ந்தவங்க தான். அந்த ஓல்ட் லேடியோட ஃபேமிலி எல்லாருமே மிஸ் ஆயிருப்பாங்க, இவங்க மட்டும் தப்பிச்சிருப்பாங்க. அந்த லேடிகிட்ட பேசும்போது லிவத்தன் அப்படிங்கிற பேர் தான் வந்து எழுதுறாங்க. அந்த லிவத்தன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு சீக்ரீச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது சீக்ரீச்சர் மட்டும் இல்லையம்மா, நரகத்தில் இருக்கிற 6 இளவரசரில் ஒருத்தர் தான் இந்த லிவத்தன். அவங்க அப்பா பண்ண தப்புனால தான் அவங்க ஃபேமிலி அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த செல்லா நரகத்துக்கு போகிற வழி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த வீடே நரகத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்கே பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள்ஸை பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாப்பில். ஒரு நேரத்தில் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாரு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக கிரேயாவுக்கு ஃபோன் அடிச்சு நான் ஏதோ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல கிரேயாவுமே வீட்டுக்கு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கிறா. அவங்க வீட்டில் எல்லா ரூமுக்கு வெளியும் ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் கீழே ட்ரையாங்கல் மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் பார்க்க முடியும். அந்த ட்ரையாங்கல்லாம் செல்லார் டோருக்கு வெளியே இருக்கிற அந்த சிம்பிள் மேலே அரேஞ்ச் பண்ணால் சம்திங் ஏதோ பென்டாகிராம் மாதிரி இருக்குது. இது லீவித்தனோட சம்மந்தப்பட்ட பென்டாகிராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பென்டாகிராம் சைடில் அந்த வீட்டில் இருக்கிற சிம்பிள்லாம் இருக்கும். கடைசியாக கிரேயா இருக்கிற இந்த வீட்டில் சாத்தான வழிபட்டுருக்காங்க. இந்த மூவியில் நான் சொல்லலை, அதாவது 12th செஞ்சுரியில் ஒரு சயின்டிஸ்ட் வேற ஒரு டைமென்ஷன் அதாவது வேற ஒரு உலகத்துக்கு போகிறதுக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கணும். இதை மேபி சாத்தான வழிபடுறவங்களுக்கு தெரிஞ்சு அந்த சயின்டிஸ்ட்டை போட்டு தெளியிருக்கணும். மேபி அந்த சோனோகிராஃபில் ஒரு ஈக்குவேஷனை ஒரு சயின்டிஸ்ட் பதிவு பண்ணியிருக்காரு இல்லையா, அதுதான் மேபி நரகத்துக்கு போகிறதுக்கான கீயாக இருக்கலாம். இது மூவியில் சொல்ல நான் அதை கெஸ் பண்ண கேவினுமே ட்ரோன்ஸ்லாம் வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பான் இல்லையா, அந்த ட்ரோன் செல்லர் ரூம்குள்ளே வந்து போயிருது. கீரைக்கு அந்த சோனோகிராஃபை பற்றி தெரியாமல் இருந்திருக்கும்னு நினைக்கேன். இப்போ சோனோகிராஃபை ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. மேபி கீரவும் இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம்னு நினைக்கேன். ஓகே, இப்போ வர கெவினுக்கு இந்த பிரச்சனையில் இந்த ட்ரோன்ஸையும் எடுத்துட்டான். திருப்பியும் மேலே வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது சைடு ஏறோ நிற்கிறத கெவின் பார்க்குறான். கெவினோட சத்தம் நம்ம பிரெயின் கிரேக் கேட்குது. அந்நேரத்தில் பவரும் ஆஃப் ஆகிடுச்சு. செல்லர் ரூமில் ரெண்டு பேரும் தேடி இருக்காங்க கெவினை, அங்கே ட்ரோன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ கெவினோட சத்தம் மேலே இருக்கிற ரூமில் வந்து கேட்குது. எல்லாருமே மேலே ஓடி போகிறாங்க. அங்கேயும் கெவின் இருக்க மாட்டான். சைடு படிக்கிட்டு வழியாக ஒரு பாட் உருண்டு வரத ரெண்டு பேர் வந்து நோட் பண்ணுறாங்க. மேலே தான் கெவினோட ரூம் இருக்குது, மேலே தான் கெவின் இருப்பான் அப்படின்ட்டு மேலே போய் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி சோனோகிராஃபை கிரேயா ஒரு தடவை ப்ளே பண்ணும்போது அவன் ரூம் பக்கத்தில் ஒரு சீக்ரெட் ரூம் ஒன்று இருக்கும், அதில் இடிச்சுக்கிட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி அதான் நடந்திருக்கும். கெவின் இந்த முறை ஒரு 10 தலை 7 கொம்புகள் இருக்கிற மாதிரி ஏதோ மிருகத்தை
நம்ம கெவின் பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கெவினோட உடம்புல பென்டாகிராம், அதான் சபிக்கப்பட்ட அந்த ஒரு சிம்பிள் வந்து இருக்கும். கெவினுமே 1, 2, 3 அப்படின்னு நம்பர் என்ன ஆரம்பிக்கா. இன்னொரு சவுண்டு கேக்கு, அது யாருன்னா பிரையன். பிரையன் நம்பர்லாம் ரிவர்ஸ்ல நீக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி அது சீக்ரெட் ரூம்லாம் ஒண்ணும் இல்ல, அது வெறும் கபோர்டு தான், அதுக்குள்ளதான் ஏதாவது சீக்ரெட் ரூம் இருக்க மாதிரி கெவின் சொல்லியிருப்பான். கிரேயாவும் பிரையன எப்படியாவது அந்த நம்பரை ஸ்டாப் பண்ண வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்கிற கபோர்ட் சீக்ரெட் ரூமா மாறுது. அந்த ரூமை நம்ம கிரேயா தைரியமா ஓபன் பண்றா. உள்ள படிக்கட்டுலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த படிக்கட்டு வழியா யாரோ நடந்து வர்ற மாதிரி நோட்டீஸ் பண்றான். அங்கிருந்து வந்தது யாருன்னா ஆடு மனுஷன் எல்லாரும் கலந்த மாதிரி ஒரு மிருகம் நம்ம கிரேயாவை துரத்திக்கிட்டு இருக்கு. கிரேயா அந்த செல்லா ரூம்குள்ள வந்து போயிடறாங்க. அந்த ஆட்டுக்கால மிருகத்தினால அந்த ரூம்குள்ள வர முடியல. சரி, இங்க கிரேயாவும் இவ்வளவு படிக்கட்டு செல்லார் ரூம்ல இருக்கிறத பாத்துருக்க மாட்டாங்க. கடைசி படிக்கட்டு வர போயிடுறாங்க. அங்கனுக்குள்ள ஒரு பெரிய பாதாள சுரங்கமே இருக்குது. அங்கனுக்குள்ள பயங்கரமான ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. ஏகப்பட்ட மக்கள் வரிசையை எங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற நம்பர்ல வந்து சிங்கிள் டிஜிட்ல இல்ல, லாக்ஸ் கணக்குல இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் நம்ம கிரேயாவை எதுவுமே பண்ணல, எல்லாருமே பிரம்ம பிடிச்ச மாதிரி இங்க போயிட்டு இருக்காங்க. கிரேயாக்கு நம்பிக்கையே இல்ல. அங்கனுக்குள்ள எல்லியாவை காலில் போட்டுக்கிற டேட்டா வச்சு கிரேயா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப எல்லிய எப்படியாவது சுயநலவு கொண்டு வந்து அந்த இடத்துல இருந்து எப்படியாவது திருப்பி அவ வீட்டுக்கு வந்து கூட்டு போனோம். எந்த வழியா வந்தாங்களோ அந்த வழியாவே செல்லாருக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி அந்த மிருகம் திருப்பி துரத்தும். மேபி கெவின் ரூம்ல இருக்கிற அந்த சீக்ரெட் டோர் வழியா அந்த பாதாள உலகத்துக்கு போய் இப்போ ரெண்டு வதையும் துரத்தி இருந்திருக்கலாம். கிரேயாவும் கெவின் பிரையன் எல்லாரும் வாங்க, நம்ம இந்த வீட்டை விட்டு உடனடியே போகணும் அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாருமே ஓரளவுக்கு தெளிவாயிட்டாங்க. இப்ப தப்பிச்சு போலாம் அப்படின்னு மெயின் டோர் ஓபன் பண்ணா இவங்க வீடே மொத்தமா நரகத்துலதான் இப்போதைக்கு இருக்கு. இப்ப அந்த சயின்டிஸ்டோட ஈக்குவேஷனோட ஆன்சர் தெரிஞ்சாதான் இவங்களால இவங்களோட ரியாலிட்டிக்கு போக முடியும், அதாவது இவங்க உலகத்துக்கு போக முடியும். அந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு மந்திரம் மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த படத்தில் கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணால் ட்ரை பண்ணியிருக்காங்க. கடைசியாக பிரையன் எலி ஸ்டீவன் கடைசியாக கிரேயாவும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே அந்த செல்லார் ரூம் வழியாக நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. யாருனாலே இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு போக முடியல. ஓகே, இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் வேறு எதுவும் மூவி சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, இன்னொரு நல்ல மூவியில் பார்க்கலாம். பை.